எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தி நகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இப்போ இருக்க நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பன்முக திறமை கொண்டவங்களாக இருக்காங்க. அப்படி முக்கியமாக இப்போ இருக்கிற டாப் நடிகர்களில் ஒருத்தர் தான் நடிகர் விஷால் அவர்கள். ஸோ இவங்க நடிகர் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு திறமையும் கொண்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட நடிப்பில் இறுதியாக வெளியான படம் தான் வீரமே வாகைச்சூடும். ஸோ இந்த படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் காத்துட்டு இருந்தாங்க. அதே போல ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தை தொடர்ந்து லத்தி சார்ஜ் அப்படிங்கிற படத்தில் முருகானந்தம் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு விஷால். சுனைனா ஹீரோயின் நடிக்கிற இந்த படத்தை வினோத்குமார் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்குறாரு. ராணா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற நிறுவனத்தின் சார்பில் நடிகர் நந்தா நடிகர் ரமணா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சாம்சியஸ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. பாலசுப்ரமணியன் ஒளிப்பதிவு செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் என்பி ஸ்ரீகாந்த் இந்த படத்துக்கு எடிட்டிங் பணிகளை கவனிக்கிறாரு. திலீப் சுப்பாராயன் ஸ்டன்ட் மாஸ்டராக பணியாற்ற இந்த படத்துக்கு கண்ணன் என்பவர் கலை இயக்குனராக ஒப்பந்தமாயிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தோட படப்பிடிப்புகள் ஹைதராபாத்தில் நடந்துட்டு வந்துட்டு இருக்க நிலையில் ஆக்ஷன் காட்சிகளை படமாக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் விஷால் அவர்களுக்கு 3க்கும் மேற்பட்ட இடங்களில் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால அவர் ஓய்வெடுப்பதற்காக கேரளா போயிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.